தந்தை மைந்தன் தூயாகவே திருப்பெயர் ஆலயம் ஆமே. நம்முடைய தாய் தந்தையாகி கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருக்கவாறு ஆமே. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா நன்மைகளுக்கும் வழியாக இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் நன்கு நிறைந்த அந்த கடவுளே ஆமென். நோன்பு நாட்களின் மூன்றாம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக நம்முடைய திருச்சபையினுடைய முன்னோர்களால் முன்குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய லூகா என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் பதினோராம் பிரிவு திருவசனங்கள் 14 தொடங்கி 28 வரை அடங்கிய பகுதியை படிக்க அனைவரும் எழுந்திருந்ததை கவனமாய் கேட்போம். தூய லூகா என்பவர் நற்செய்தி நூல் 11 பிரிவு திருவசனங்கள் 14 தொடங்கி 28 வரை அடங்கிய பகுதி. ஒரு நாள் இயேசு பேச்சு இழந்த ஒருவரிடம் இருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களும் சிலர் பேய்களின் தலைவனாகிய பெயில் செபூவை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்தில் இருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்குத்தானே எதிராக பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயர் செவ்வூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் பெயர் செவ்வூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றார். உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றார். இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமை உடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீயாவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பார இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் என சொல்லும். திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதை காணும். மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும். அவருடைய பிணைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாகும். அவர் இவற்றை சொல்லிக் கொண்டிருந்த போது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உன் தாய் பேர் பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேர் பெற்றோர் என்றார் என்பதில்லை. Thank you.
வருகிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகிறே, மிகுந்த மகிழ்வடைகிறேன். நோன்பு நாட்களில் மூன்றாம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படிக்க கேட்ட திருமறை பகுதிகள் திருப்பாடல் 15, எரேமியா இறைவாக்கு நூல் 26 பிரிவு திருவசனம் 1 தொடங்கி 15 வரை அடங்கிய பகுதி, இந்த நாளின் திருமுக பகுதி திருத்தூதனாகிய பவுல் எபேசியருக்கு திருமுகம் 5 பிரிவு 1 முதல் 9 வரை அடங்கிய பகுதிகளிலே கடவுள் இந்த நாளிலே நமக்கு சொல்ல விரும்புகின்ற செய்தி என்ன என்று பார்க்கின்ற போது, இறை வார்த்தைக்கு செவி சாய்த்தல் என்கின்ற தலைப்பின் கீழாக இந்த நாளின் அச்செய்தியை வடிவமைத்திருக்கிறேன். இறை வார்த்தையில் நிலைத்திருத்தல், இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், இறை வார்த்தைக்கு செவி சாய்த்தல் என்ற நிலையிலே கடவுளுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தல் என்பது என்ன என்று பார்க்கின்ற போது, கடவுள் வரலாறுதோறும் தம்முடைய வார்த்தைகளை வழங்கி வருகிறார். கடவுள் ஏதேன் தோட்டத்திலே நேரடியாக பேசுகிறார். ஆபிரகாம் காலத்திலே இருந்து பார்க்கின்ற போது கடவுளுடைய தூதன் கடவுளுடைய மக்களிடத்திற்கு வருவார். அது 3 வாலிபர்களைப் போல வருவார் என்று சொல்லி தொடக்கினுடைய நாம் படிக்கிறோம். கடவுளுடைய தூதன் பேசுவார், அவர் விலங்குகளின் வழியாகவும் பேசுவார். பிழையாகும் கழுதை வழிபாட்டிலே போன வந்து எப்போதும் யாராவது நேரத்தில் ஒன்றும் பேசப்படுது சரிங்களா, அதனால போனது எப்பொழுதும் பிளேன் பண்ண போகும் இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணுது எடுத்துகிட்டு வரலாம். ஏன் இப்போதெல்லாம் திடீர்னு நீங்கள் ஒரு பாட்டு பாடுறதுனால என்ன பண்ணலாம், பயன்படுத்திக்கலாம் சரிங்களா. அதனால் ஃபோனை வந்து பிளேன் மோட்டில் போட்டு நெட்ஒர்க் இருந்தாக்கா பிரச்சனை இல்லை. பிழையாகும் கழுதை இறைவாக்கு உரைக்கிறது போகாது. இஸ்ரேலுக்கு விரோதமாக பேசுவதற்கு நீ போகக்கூடாது என்று சொல்லி கழுதை மூலமாக கடவுள் பேசுகிறார். ஆகவே கடவுளின் வார்த்தை எந்த விதத்தில் வேண்டுமானாலும் வெளிப்படும், அந்த இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இறை வார்த்தை எது என்பதை விளங்கிக் கொள்வதிலேயே பிரச்சனை இருக்கிறது. யார் மூலமாக கடவுளுடைய வார்த்தை வெளிப்படும் என்பது விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழல் இருப்பதனாலே நாம் இதுதான் கடவுளுடைய வார்த்தை என்று ஏற்றுக்கொள்வதே தடுமாற்றம் அடைகின்றவராக இருக்கிறோம். எனவே கடவுளின் வார்த்தை என்னென்று பகுத்தறிய முடியாமல் நாம் அதை கீழ்ப்படிய முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகின்றோம். இப்படிப்பட்ட நிலையிலே கடவுள் இன்றைக்கு எப்படி பேசுகிறார் நம்ம என்ன நினைக்கிறேன், இவர் மூலமா பேசுறாரு அவர் மூலமா பேசுறாரு, அவர் பேசினார்தான் கடவுளுடைய வார்த்தை, இவர் பேசினார்தான் கடவுளுடைய வார்த்தை, அவர்தான் பெரிய ஊழியக்காரரு இவரு சின்ன ஊழியக்காரரு என்று பார்க்கின்ற மனநிலை எல்லா இறை மக்களிடத்துலையும் இன்னைக்கு இருக்குது. டிவியில் வந்து அப்படியே டிஜிட்டல் லைட்டு லேசர் பீம்லாம் போட்டு பேசினாக்க ஐயா பெரிய ஊழியக்காரர். கொஞ்சம் ஆய்வு செய்யுமா செய்கையில் வந்து வீடு வீடாக போயிட்டு ஏசி வேகத்துக்கு சொன்னாக்க அவர் சின்ன ஊழியக்கார். மக்களை நேருக்கு நேராக முகமுகமாய் சந்தித்து பேசுகின்றவர்கள் பெரிய ஊழியக்கார் கிடையாது, மக்களை நேருக்கு நேரம் பார்க்கறதே கிடையாது, நம்ம தான் அவங்கள பார்க்கறது இருப்போம், அவங்க நம்ம பார்க்கறதா அவங்க கேமராவை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நான் பார்க்கல கேமராவை
இல்லையா? இப்படித்தான். அப்ப யார் மூலமாக கடவுளுடைய வார்த்தை வெளிப்படுகிறது? கடவுள் வரலாற்றிலே எப்படி தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார்? திருமறையின்படி பார்த்தோம்னா முதலாவது திருமறை தான் கடவுளின் வார்த்தை, சரிங்களா? கடவுளின் வார்த்தை இன்னது என்பதை விளங்கிக் கொள்வதற்கு நாம் முதலாவது செய்ய வேண்டியது திருமறையை படிக்க வேண்டும். திருமறையை படிக்காமல் யார் வந்து பேசினாலும் அந்த வார்த்தையை கடவுளுடைய வார்த்தையாக புரிந்து கொள்வது என்பது, ஏற்றுக்கொள்வது என்பது சிக்கல் உடையதாகும், சரிங்களா? திருமறையை படித்திருந்தால்தான் எது கடவுளுடைய வார்த்தை என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். இல்லாவிட்டால் எது வேண்டுமானாலும் கடவுளுடைய வார்த்தையாக மாறிவிடும். சப்பாரி போட்டு வந்து பேசினாலும் கடவுளுடைய வார்த்தை, தங்கி போட்டு பேசினாலும் கடவுளுடைய வார்த்தை. ஆனால் திருமறையிலே இருக்கிறதா? கடவுள் சொல்ல வருகின்ற கடவுளுடைய திருக்குறளை வெளிப்படுத்துகின்றதாய் பிரசங்கிக்கப்படுகின்ற வார்த்தைகள் இருக்கின்றதா? அப்ப திருமறையினுடைய வழியாகத்தான் கடவுள் நம்மோடு பேசுகிறார். திருமறையை முதலாவது படிக்க வேண்டும். ஒரு காலத்திலே திருமறை இறை மக்கள் கையில கிடையாது. அன்னைக்கு வந்து போப்பாண்டவரும் நாயர்களும் சொல்லுவதுதான் இறை வார்த்தை. நீங்க வந்து காணிக்கை வைக்கணும் என்னன்னா கடவுள் வந்து உங்களை சபிச்சிருவாரு, உங்களை அழைச்சிருவாருன்னா அதுதான் கடவுளுடைய வார்த்தை. மக்கள் என்ன பண்ணுவாங்க? அதில் அடிச்சுட்டு போய் கடவுளுடைய சாரம் நம்ம மேல வந்துருமேனு அடுத்த வேலை சாப்பாட்டு கூட இல்லாமல் கொண்டாந்து காணிக்கை வச்சிருவாங்க. திருமறை என்ன சொல்றது? காணிக்கை எது வைக்கணும்னா ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் கைமண்களுக்கும் வாழ்வு உண்டாயிருக்கும் படிக்கு காணிக்கைகளை கொண்டு வார்கள். அப்ப எது திருமறை வார்த்தை? ஐயரு சொல்றதுனால இல்ல வந்து ஊழியக்காரங்க லைட்டு முன்னால உட்காந்து என்ன பண்ணுது நேரடியா அக்கௌண்ட் நம்பரை தட்டி ஐஎஃப்எஸ்சி போடலான்ட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை நீங்க என்ன பண்ணுறீங்க அனுப்பிட்டீங்கன்னாக்கா கடவுள் உங்களுக்கு தங்க சாவிய கொடுத்துருவாரு. நேரம் நீங்க என்ன பண்ணுங்க பரவாயில்ல போயிடலாம். உங்களுக்கு அத்தை வேலை சாப்பாட்டு காசு எங்கேயாவது எங்களுக்கு முக்கியம் கிடையாது, பணத்தை எங்களுக்கு என்ன பண்ணிக்கிறீங்க அனுப்பிடுங்க. ஆனா திருமலை என்ன சொல்லுது? அவர் அவர் விசனமாய் வாழ்ந்த கட்டாயமாய் வாழ்ந்த அவரவர் மனதிலே நியமித்தபடிக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவுள் அதிமொழியாக இல்லாதவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும். ரெண்டும் கடவுளுடைய வார்த்தையாக புரிந்து கொள்கிறோம். ஆனால் திருமறை என்ன சொல்லுகிறது என்பதை தெரியாததுனாலே அந்த நாட்களிலே இறை மக்கள் தன்னுடைய உழைப்புகளை எல்லாம் கொண்டு வந்து காணிக்கை என்ற பெயரில் கோயில் அழைச்சிட்டு வறுமையிலே வாழ்ந்தார். ஏழைகளாகவே இருந்தார். ஆசாரியர்களும் ஐயர்களும் பேராயர்களும் கோப்பாண்டவர்களும் மிக செல்வ சீமான்களாக இருந்தனர். இன்றைக்கும் ரோம் நகரத்திலே செயின்ட் பீட்டர் பசிலிக்கா என்று சொல்லப்படுகின்ற ஆலயம் இருந்தது. போய் பார்த்தனா பளிங்குகளாகவே இருக்கும். பளிங்குனா சும்மா நம்ம போல டைம்ஸ் இல்லை, நம்ம சொல்றோம் இல்லை கிரானைட்ல நல்ல ஒண்ணு அப்படியே முகம் பார்க்கலாம்னு சொல்றான். இதெல்லாம் இல்லை. எந்த பக்கம் திரும்பினாலும் 12 ரத்தினங்களாலே அந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. அப்படியே வந்து பொன் ஆபரணங்களாலே அணிவிக்கப்பட்டதாய் அந்த போப்பாண்டவருடைய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தங்கத்தால் இழைக்கப்பட்டது போல அந்த உடை இருக்கும். முகத்தை பார்த்து தான் கழுப்பீங்க. அந்த அளவுக்கு செல்வ சீமானதாக யார் இருந்தது? பேசினாரு ஏழையாரு குடிசீன பிறந்தார் என்று சொல்லுகின்ற செய்தி பணி செய்கின்ற கோப்பாண்டர்களும் ஆயர்களும் இருந்தார். அதுக்கு காரணம் என்ன? எஸ், இன்னைக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஆட்சியாளர்கள் ஆசாரியர்கள்
திருச்சபையிலே மிகப்பெரிய பொறுப்புகளை இருக்கிறவர்கள் லஞ்சம் வாங்கி கொண்டு வேலை போட்டுக்கொண்டு செல்வம் சீமானங்களால வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான், இன்றைக்கும் அப்படித்தான் பலர் இருக்கிறார்கள். ஏழைகளை குறித்த கரிசனை என்பது இல்லாத நிலை இருக்கின்றது. கையூட்டு வாங்கி கொண்டு பணி அமர்ந்துதல், அதைதான் நீங்க திருப்பாடம் சொல்லுது. இறைவாக்கையே நிலைத்திருப்பது என்பது கடவுளின் திருமுன்னிலைக்கு வருவதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது. கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஆண்டவரே உங்களுடைய கூடாரத்தில் தங்கி இருப்பவர் யார்? உங்களுடைய கூடாரத்தில் உள்ள வருவதற்கு தகுதி படைத்தவர் யார்? அப்ப என்ன சொல்றது? நமக்கு அடுத்திருக்கின்ற நம்முடைய சகோதரர், நம்முடைய உடன்பிறப்புக்கு தீங்கு நினைக்க கூடாது. நமக்கு அடுத்திருக்கின்ற மனிதர் அண்டை ஏழவருக்கு தீங்கு நினைக்க கூடாது, புறம் கூறக்கூடாது, பழி சொல்ல கூடாது. பழி சுமத்தல், நான் செய்த தவறுகளை இன்னொருவர் மீது பழியாக சுமத்தக்கூடாது. பொய் பேசக்கூடாது, பொய்யாக தீர்ப்பு எழுதக்கூடாது. அநியாயமாய் ஒரு விதத்தில் பணம் வாங்க கூடாது. எவ்வளவுதான் சம்பளம் வாங்கினாலும் 100 ரூபாய் பிச்சை எடுத்து லஞ்சம் வாங்கினால்தான் அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மன திருப்தி. திருச்சேவையிலுமே அப்படிதான் இருக்குது. நம்ம எவ்வளவுதான் ஹெட் மாஸ்டராக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் எந்த உயர் பதவியில் இருந்தாலும் ஒரு வேலை கொடுக்கணும்னாக்கா லஞ்சமாக பிச்சை எடுத்த பிறகு தான் அவங்களுக்கு அந்த கையெழுத்து போகிறதுக்கு மனசே வருது இல்லையா? இப்படிப்பட்ட நிலையை உடையவர்கள், கையூட்டு வாங்கி கொண்டு பணியமர்த்துகின்ற ஆட்சியாளர்கள் கடவுளின் திருமணையிலே வருவதற்கு தகுதியற்றவர்கள். தான் சொல்வதுதான் நடக்க வேண்டும், மற்றவர்களுடைய வார்த்தையை கேட்கக்கூடாது, இறை மக்கள் சொல்லுகின்ற ஆலோசனைகளை கேட்கக்கூடாது. என்னுடைய அதிகாரத்தின்படி நான் அதிகார துஷ்பிரயோகம் செய்வேன், நான் நினைக்கிறது தான் திருச்சபையிலே நடக்கணும். அப்படிப்பட்ட அகங்காரமும் இருமாப்பும் உடையவர்களாக இருந்து கொண்டு திருச்சபையையும் இந்த சமூகத்தையும் ஆள நினைக்கிறவர்கள் கடவுளின் திருமுனையிலே வருவதற்கு தகுதியற்றவர்கள். அதனால்தான் வந்து பத்து கட்டையில என்ன சொல்றது? கலவு செய்யாது. கலவு செய்வதற்கு அர்த்தம் பொருள்களை திருடுவது மட்டும் இல்லை, லஞ்சம் வாங்குவது, இன்னொருவருக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வேலை வாய்ப்பை பறித்துக் கொள்வதும் திருடுதான். அப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்கு திருச்சட்டம் நமக்கு கற்பித்திருந்தோம். பிறநாளை நோக்கக்கூடாது, பிறருடைய பொருளை இச்சிக்க கூடாது, பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டும், கடவுளுடைய பெயரை வீட்டிலே வழங்கக்கூடாது என்று கட்டளைகள் சொல்லியிருந்தும் அவற்றுக்கு எதிராக செயல்படுகின்ற மக்கள் கடவுளுடைய திருமணம் ஆலயத்தினுடைய வாசற்படியிலே வருவதற்கே தகுதி கிடையாது. அப்படி தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் உள்ள வருவதற்கு முன்பாகவே வரி தங்குபவர் ஆலயத்துக்கு முன்னால் என்று வழிபடத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே உங்களுடைய முகத்தை ஏறெடுத்து பார்த்தது நான் தகுதியற்றவன், எனவே பாவியாக என்மேல் இறக்கும், என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்ட பிறகு கோயிலுக்குள்ள என்ன பண்ணலாம்? அதனுடைய இறைவாசை என்பது கடவுளின் திருமுன்னிலைக்கு வருவதற்கு நம்மை தகுதிப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. இதனுடைய முதல் உடன்படிக்கை பகுதி எரேமியா 26 எரேமியா பேசுகின்ற அந்த வார்த்தைகள் என்பது ஏதோ சாதாரண பாமர மக்களுக்கான வார்த்தை கிடையாது. ஏழைகளிட போய் என்ன பாவம் செய்தீங்க கேட்க முடியுமா? ஏழைகளுடைய நினைவுகள் எல்லாம் என்னவா இருக்கும்? அடுத்த வேலை உணவுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? திருடணும்னு என்ன பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க. ஏழைகள் திருடணும்னு நினைக்க மாட்டாங்க. எனக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தால் போதும், இன்றைய நாளுக்கு உழைப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் போதும், எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் உணவுக்கான வழியை நான் என்ன பண்ணிடுவேன்,
Thank you.
கடவுளின் இல்லம் என்பது எளிய மக்களை ஆற்றுப்படுத்துவதற்கான இடம். கடவுளின் வார்த்தை என்பது செல்வம் சேர்ப்பதற்கு அல்ல, ஆசீர்வாதமான வார்த்தைகள் மாத்திரமே சொல்லி காணிக்கைகளை பறித்து செல்வதற்கு அல்ல. மாறாக பாவத்தில் இருக்கின்ற மக்கள், ஒழுக்கு கேட்டிலே இருக்கின்ற மக்களை விடுதலை வாழ்வுக்கு நேராக கடவுளின் உண்மையான ஆசீர்வாதம், கடவுளின் நிறைவான அமைதியை பெற்றுக்கொள்வதற்கு மனம் திரும்புதல் என்கின்ற செய்தியை சொல்லி அவர்களை விடுதலை வாழ்வுக்கு, மீட்பு வாழ்வுக்கு நேராக வழிநடத்துவதற்கானது என்பதை கற்பிக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளிலே இறைமையை இறைவாக்குவதன் மூலமாக ஆண்டவர் உணர்த்திருந்தார். ஆகவே மனம் மாற்றத்திற்கான இறை வார்த்தை கடவுளின் வார்த்தை என்பது நம்முடைய பாவ வாழ்விலிருந்து நாம் விடுபட்டு தூய்மையான வாழ்வுக்கு நேராக பயன்படுத்தப்படுவதற்கு, பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை பயன்படுத்துகின்ற வார்த்தைகளாக கடவுளின் வார்த்தை உள்ளது. போதகர்களும் ஊழியர்களும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை போதிப்பதற்கு தான் அழைக்கப்படுகிறார். எரேமியா அப்படி கடவுளின் வார்த்தையை தூய்மையான நற்செய்தியாய் அறிவித்தார், கடவுளின் திருமுகத்தை அறிவித்தார். இந்த நாளுடைய திருமுக பகுதியிலே பவுல் சொல்லுகின்ற வார்த்தையை பார்த்தோம்னா, அறநெறி ஒழுக்கத்திற்கான இறை வார்த்தை. இன்னைக்கு தனி மனித ஒழுக்கம் என்பது மிகவும் தரம் தாழ்ந்த நிலையிலே இருக்கிறது. சோசியல் மீடியா ஒரு பொண்ணு நேரடியாக பார்த்து நீ என்ன விரும்புறியான்னு நீங்க கேட்க முடியுமா? இந்த ஒரு பையனை கேட்டா என்ன பண்ணுவான், எத்தனை மணி கேட்கணுமா? சிறப்ப கைட்டி பண்ணிட்டு இருந்தா பண்ணுவாங்க இல்லையா? ஆனால் சோசியல் மீடியாவில் எங்கே ஆரம்பிக்குது? இப்படி ஆரம்பித்து அப்புறம் ஹாய் அவாய் இப்படியே தொடங்கி அது விபச்சாரத்தில் பேசித்தனத்தில் போய் முடிகிறது. இன்றைக்கு ஒழுக்கக்கேடான வாழ்வுக்கு செல்வதற்கு பல வழிகள் இருக்கின்றன. ஒழுக்கமாக வாழ்வதற்கு ஒரே வழிதான் இருக்குது. என்ன வழி? கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ வேண்டும். கடவுளுடைய வார்த்தை ஒன்றே நம்மை வெளிப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. ஏதோ ஒரு நிலையிலே நாம் எல்லாருமே தடுமாற்றம் உடையவர்களாக தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு வயதில் எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த தடுமாற்றத்திலிருந்து விடுபடுவதற்கான வழியை நாம் திருமறையின் வார்த்தையை படிப்பதின் வழியாக நாம் நம்மை சீர்தூக்கி பார்த்து நெறிப்படுத்தி கொண்டு வாழ்வதற்கு இந்த நாளிலே பவுலின் வார்த்தை நமக்கு அழைப்பு விடுகின்றன. ஒழுக்கேட்டிற்கான செயலிலே ஈடுபடுவதற்கு அல்ல, ஒழுக்கமுள்ள வாழ்வு வாழ்வதற்காக கடவுள் நம்மை அழைக்கிறார். ஆகவே நம்மை கடவுள் தம்முடைய வார்த்தை வழியாக தூய்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த தூய்மையிலே நாம் நிலை நிற்பதற்கு ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தையை சிந்திக்கவும் அதன்படி வாழவும் அழைக்கப்படுகின்றோம். இது பவுலின் வழியாக நமக்கு அருள்படுகின்ற வார்த்தை. நிறைவாக இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற செய்தி என்ன? கிறிஸ்துவே அந்த வார்த்தையாக இருக்கிறார். கிறிஸ்துவே அந்த வார்த்தையாக இருக்கிறார். நம்மை வழிநடத்துகின்ற வார்த்தை கிறிஸ்து, உயிருள்ள வார்த்தைகள் இருக்கின்றார். நம்மை மனமாற்றத்திற்கு அழைத்து மீட்பு வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை வழிநடத்துகின்ற ஆண்டவராய் ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். அவர் வழியாக வாழ்வை பெற்றிருக்கின்ற நாம் மற்றவர்களை ஒழுக்கு கேட்டிலிருந்து ஒழுக்கத்திற்கு நேராக வழிநடத்துவதற்கு அவரே வார்த்தையாய் நமக்குள்ளே வாசம் செய்கின்றார். இப்படிப்பட்ட சூழலே ஆண்டவர் இயேசுவை எப்படி பார்த்தார்? எரேமியாவை புறம் தள்ளின அந்த மக்கள் என்பவர்கள் ஏதோ வரலாற்றிலே ஒரு குறிப்பிட்ட காலத்திலே மாத்திரம் அப்படி இல்லை,
இப்படிலாம் ஒரு காலத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னவங்க என்ன சொன்னாரு, இன்னைக்கும் அப்படிதான் இருக்குது உண்மை. இப்ப இயேசுவின் காலத்திலும் அப்படித்தான் இருந்தது, அன்றைக்கும் ஆசாரியர்கள் அப்படித்தான் இருந்தார், மக்களை உழைப்பு சுரண்டல் செய்கின்றவராக இருந்தார். அப்படிப்பட்ட நிலையிலே இங்கே எப்படி ஆண்டவர் இயேசு என்கின்ற அந்த இறை வார்த்தையை இந்த மக்கள் எப்படி புறக்கணிக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு ஒரு பேச்சு இழந்த மனிதனை கலப்படுத்துகிறார். இம்மா நாள் அவன் பேச்சு இல்லாம இருந்தான், அதை குறித்து எவனுக்கு அக்கறை இல்லை. அவன் பேசுறது ஒரு குற்றம், அவன் ஏன் நீ பேச வைக்கிற இல்ல, ஒருத்தர் நல்லா இருக்கிறது இந்த சமூகத்துல குடிக்கிற. இப்போ எப்போ காலங்காலமா பேச்சு இழந்தவன் இருந்திருப்பான், பிசாசினாலே அழைக்கப்பட்டிருப்பான், பிசாசினாலே அழைக்க வைக்கப்படுகின்றவனாய் வீதிகளிலே நடந்து கொண்டிருப்பான். அப்பொழுதெல்லாம் அவனை கண்டும் காணாதவனாய் விலகி செல்கின்ற மக்களாக இருந்திருப்பான். சரி, அப்படி என்ன இருந்தோமா அப்படின்னு இல்லை, அவன் நல்லா இருந்ததை பார்த்து பொறாமையும் கொச்சிருப்பும் படுகின்ற மக்களாக இருக்கின்ற ஒரு கூட்டம் மக்கள் இங்கே இருக்கிறார். இன்னையார அவன் பேச வைக்க சொன்னது, உடனே அதுக்கு என்ன சொல்றான், இவன் பிசாசின் பெயரினாலே இவன் என்ன பண்றான் பேய்கள அடிப்படை அறிவு இருக்கிறது இல்லையா. நல்லது செய்கிறவன் நல்ல எண்ணம் இருக்கிறவன் தான் நல்லதை செய்ய முடியும், விசாசமான கெட்டதை செய்கிறவன் மற்றவன் நல்லா இருப்பதை அவனுக்கு புரியாது. யாரெல்லாம் மற்றவர்கள் நன்றாக இருப்பதை பார்த்து பொறாமை கொள்கிறார்களோ அத்தனை பேருமே விசாசு தான். விசாசுனா ஏதோ கொம்பு வச்சுன்னா கருப்பு கலர்ல இருக்கணும், இருக்குல தான் முதல்ல இருட்டு மேலேயே இருக்கணும், இந்த ராத்திரி ஆனால் மோகி விசாசு அது இல்லை. கிறிஸ்தவனுடைய சிந்தனை இல்லாத அத்தனை பேருமே விசாசு தான், விடுதலை சிந்தனை இல்லாத அத்தனை பேருமே விசாசுகள் தான், கெட்ட ஆட்சியாளர்கள் விசாசு தான். மக்கள் சுயமாக சிந்திக்க கூடாது, நல்லா வாழக்கூடாது, வீட்டில் அடுப்பு எரிய கூடாது, அரிசி வாங்க காசு இருக்கக்கூடாது, சிலிண்டர் வாங்க காசு இருக்கக்கூடாது, பெட்ரோல் போட காசு இருக்கக்கூடாது என்று நினைக்கிற அத்தனை ஆட்சியாளர்களும் விசாசு தான். மக்களுடைய நலவாழ்வை நாடாமல் தன்னுடைய அதிகாரத்தை மாத்திரமே தக்க வைத்துக் கொண்டு மற்றவனுடைய துன்பத்திலே இன்பம் காண நினைக்கின்ற அத்தனை ஆட்சியாளர்களும் கண்ணுக்கு புறப்படுகின்ற பிசாசு. அப்படிப்பட்ட பிசாசுகளை இந்த பகுதியை பார்த்தோமானால் ஒரு பிசாசை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, புறப்படுறாரு. அந்த பிசாசை தொடர்ந்து பேச முடியாதுன்றவன் பேச வச்சார். இது வரைக்கும் உளவியல் என்ன சொல்றாங்க, நாம் மற்றவர்களை குற்றம் சொல்லிக் கொண்டே இருக்கும்போது மற்றவர்கள் என்ன நினைச்சிருவாங்கன்னா, நம்ம தான் நீதிமானே, நம்ம மற்றவங்க இவன் சரியில்லை இவன் சரியில்லை சரியில்லைன்னு சொல்லும்போது, ஓ இவங்கெல்லாம் சரியில்லை போனது ஐயா தான் மிகப்பெரிய யோகியம் போனது அப்படின்னு நினைச்சிக்குவாங்கன்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மற்றவர்களை குற்றம் சொல்லுவோம். ஆனால் உண்மை என்ன பிரச்சனை, நான் தான் பிரச்சனை. அப்போ நான் தவறானவன், அதனால தான் மற்றவர்கள் என்ன பண்ணல, தவறான கண்ணோட்டத்தோடே பார்த்து நீ தவறானவன் நீ தவறானவன் நீ தவறானவன் என்று சொல்லிக் கொண்டிருப்போம் என்பது உளவியல் ரீதியாக இருக்கின்ற பிரச்சனை. இங்கே பார்த்தோம்னா இதுவரைக்கும் அந்த பேச்சிலிருந்த மனிதனுக்குள்ளாக பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு பார்வை எல்லா மக்களுக்கும் இருக்குது. ஊரே என்ன நினைச்சிருக்கு, இவன் பேய் பிடித்தவன் அப்படின்னு நினைச்சிருக்குது. இப்போ இயேசு ஆண்டவர் வந்து பேச்சிலிருந்த அந்த மனிதனுக்குள்ளாக இருந்து பிசாசு பொறுத்தல உடனே ஊர்ல இருக்கிற அப்பன் பேர் என்ன ஆயிட்டான், அப்பதான் தெரியும் ஊர்ல இருக்கிற மொத்த பேரும் பிசாசு. ஏன் இவன் நலமடைந்ததை பார்த்த உடனே நல்லா இருக்கிற டாக்டர் பார்த்தா சொல்றான், பைத்தியம்தான் பிசாசு பிடிச்சவனே சொல்றான். அப்ப இத்தனை நாட்களும் பிசாசா இருந்தது யாரு, அவன் பேச முடியாதபடிக்கு அவனை தடுத்து வைத்த பிசாசுகள் எது, அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் தான். நல்லா இருக்கிற ஒருத்தனை அறிவுள்ள ஒருத்தனை முட்டாள் முட்டாள் என்று சொல்லிக் கொண்டே இருப்போமானால் அவன் உண்மையாகவே
முட்டாளாக மாறிடுவாங்க. அவங்க எல்லாம் பைத்திய சொல்லி பாருங்க, சொல்லிக்கிட்டே இருந்த என்ன அவங்க தெரியுதா, நம்ம எல்லாரும் பைத்தியக்காரன் நினைக்கிறாங்க அப்படின்ற அந்த உளவியல் ரீதியான தனிமைப்படுத்துறதுக்கு ஆளாகி உண்மையாருமே மனநிலை நோயாளியாக மாறிடுவாங்க. அப்போ அந்த பேச்சிருந்த மனிதன் அந்த பேச்சற்ற நிலையில இருப்பதற்கு எதுவும் காரணம், அந்த ஊரும் ஒரு காரணம். அந்த ஊர்ல அத்தனை பேருமே பிசாசு. ஒருவன் நல்லா இருக்க கூடாதுன்னு என்ன பண்றான், நினைக்கிறான். அதை இப்போது இயேசு நேரத்திலே வெளிப்படுத்திட்டான். இதுவரைக்கும் சத்தம் இல்லாமல் ஊருக்குள்ளே பெரிய தூயவான்களாகவும் யோக்கியர்களாகவும் நடந்து கொண்டிருந்தவர்கள். இயேசு அவனை குணமாக்கின உடனே நீ ஏன் அவனை குணமாக்கின, நீ தான் உனக்குள்ளதான் பேய் இருக்குது, நீ தான் பேய் பிடிச்சவனா பேயோட பேச முடியும்னு இயேசுநாதரை குற்றப்படுத்துகிறான். இப்போ ஆண்டவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு, ரைட்டுப்பா நான் பேய் பிடிச்சிருந்தேன் அதனால பேய்கிட்ட பேசுகிறேன், உங்கள் பிள்ளைங்களும் அப்படிதான் பேய்கிட்ட போடுறாங்க, அப்போ உங்கள் பிள்ளைங்க யாரு என்று சொன்ன உடனே வாய் அடைத்து போய் என்ன பண்ணுறாங்க போகிறார், தீர்ப்பிடாதீர்கள். மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள், தீர்ப்பிடாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். மற்றவர்களுக்கோ என்ன பண்ணாதீங்க, இவன் சரியில்லை அவன் சரியில்லை அவன் பைத்தியக்காரா இப்படி என்ன என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது. இப்போ நம்மை ஆண்டவர் பார்த்து சொல்வது டூ நாட் ஜட்ஜ் அதர்ஸ், மற்றவர்களை தீர்ப்பிடாதீர்கள். இயேசுவை அவர்கள் தீர்ப்பிட முயற்சிக்கிறார்கள். இவன் பேய்களின் தலைவன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை திரும்பி நான் என்ன பண்ண போறதில்லை, தீர்ப்பு செய்ய போறதில்லை, ஆனால் ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் முன்வைக்கிறேன். நான் பிசாசுகளின் பெயராலே பேய்களை ஓட்டுவது உண்மை என்றால் உங்கள் பிள்ளைகளும் பேய்களை ஓட்டுகிறார்கள், அவர்கள் உங்களை என்ன பண்ணுவாங்க, தீர்ப்பிடுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே எல்லோரும் வாயடைத்து போனவர்களாய் கடந்து போகிறார்கள். எனக்கு அருமையானது, மற்றவர்களை பேச்சிழக்க செய்கின்ற செயல்பாடுகள் நம்மிடத்திலே இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அதோடு கூட நம்மிடத்தில் இருக்கின்ற தீய குணங்களை நாம் அகற்ற வேண்டும். அகற்றிவிட்ட பிறகு மிகுந்த கவனமாயிருக்கும். பவுல் ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர் மீண்டும் விழாதபடிக்கு மிகுந்த எச்சரிக்கையாய் இருக்கிறவர். இப்போ நான் மற்றவர்களை தீர்ப்பிடுவதற்கு முன்பாக நான் என்னுடைய நடத்தையை முதலாவது சரி செய்து கொள்ள வேண்டும். ஒரு விமர்சன நேரம் ஒரு தவறு செய்கிறார் அதை திருத்த வேண்டும் என்று சொன்னால் திருத்திதான் ஆகணும். தீர்ப்பிடுதல் என்பது வேற, திருத்த முயற்சித்தல் என்பது வேற இல்லையா. நீ குற்றவாளி என்று சொல்லக்கூடாது, உன்னுடைய செயல்களை சரி செய்து கொள் என்று சொல்வது அது ஆலோசனை, இது ஒரு கவுன்சிலிங். ஆகவே அட்வைஸ் பண்ணணும் போது என்ன செய்யணும்னா, எப்போது அட்வைஸ் எப்போது ஜட்ஜ்மெண்ட் ஆகுதுன்னா, நான் ஒரு தவறை செய்து கொண்டு மற்றவர்கள் அட்வைஸ் பண்ணா நீ போய் உன் வேலையை பாரு, இன்னும் முதல்ல நீ சரி செய்து கொள், நீ ரொம்ப யோக்கியமா நீ ஒழுங்குமா என்று நம்மை பார்த்து திரும்பி கேள்வி எதாவதுபடிக்கு இருக்க வேண்டுமானால் என்னுடைய நடத்தை நான் முதலாவது சரி செய்து கொள்ள வேண்டும். ஆகவே மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு என்ன செய்யணும், அந்த தவறு எதிர்த்திலே இருக்கிறதா, நான் எந்த தவறும் செய்யாத அளவுக்கு என்னுடைய நடத்தையும் இருக்கின்றனவா என்பதை சிந்தித்து பார்த்து அதன் வழியாக நம்மை முதலாவது ஆற்றல்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை சரி செய்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கு நாம் அட்வைஸ் போனோம் செய்ய போனோம்னா நாம் அவமானப்பட வேண்டியதாக நேரிடும். ஆக இங்கு ஆண்டவர் அதை எப்படி சொல்லுகிறார், உன்னிடத்தில் இருக்கின்ற பாவங்களை விட்டு விட்டு அறிக்கை செய்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், மன்னிப்பை பெற்ற பிறகு ஒழுக்க உள்ளவனாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால்
உங்களிடத்துல போன அந்த பாவங்கள் அந்த தவறுல இருந்துல அது திரும்பி வரும்போது பன்மடங்கு வரும். அன்னைக்கு நம்மால விடுபடவே முடியாதபடிக்கு போய் நம்மை மீட்கப்பட முடியாத ஒரு அழிவிலே நாம் நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்மை நடத்துகின்றே காரணமாகிவிடும். ஆகையினாலே கடவுளுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அதை நாம் உள்வாங்கி அதன்படி நம்முடைய வாழ்வை நம்முடைய தனி மனித நடத்தையை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். மன மாற்றத்திற்கான வார்த்தையாக அவைகள் இருக்க வேண்டும். மனமாற்றத்திற்கான வார்த்தைகளாக, மீட்டுருவாக்கத்தின் வார்த்தைகளாக, மீட்பிற்கான வார்த்தைகளாக மீண்டும் தவறு செய்யாதபடிக்கு தொடர்ந்திருக்க செய்கின்ற வார்த்தையாக இருப்பதற்கு நாம் தூயாகவே அறுப்புடையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காகவே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை எச்சரிப்போடும் கரிசனையோடும் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் என கருமையானது. இந்த சிந்தனைகளை பெற்றுக்கொள்வதாக ஆண்டவருக்கு நம்மை நாம் ஒப்புக்கொடுப்போம். கடவுள் அருகின்ற மெய்யான ஆற்றலும் அருள்வரும் ஆசீர்வாதம் நம்மிலும் நம்மை குடும்பம் நிறைந்து பெருகி நம்மை ஆண்டு ஆசீர்வதித்து நிலைநிறுத்தி காப்பதாது. கடவுள் நம்மை இந்த திருவார்த்தையின் மத்திய ஆசீர்வாதம் தருவாராது. கண்களை மூடி வேண்டிக் கொள்வோம். எல்லா அருளுக்கும் ஆசீர்வாதத்தின் மூன்றாயிரத்தி ஐந்து நன்றி கடவுளே தாயின் தந்தை மாணவரே. இந்த அருமையான நல்ல நாளிலும் உம்முடைய திருமணமே வந்து நான் உங்களுடைய துதிகம் கோத்திரைக்கு மாற்றம் அருள் செய்து உடைய வார்த்தையை கேட்கும்படிக்கே எங்களுக்கு துணை சேர்ந்தேன் சுவாமி. ஆண்டவே நான் உம்முடைய வார்த்தையை நிலைநிறுப்பதற்கான ஆற்றலையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் நீர் எங்களுக்குடைய தூயாவின் அருப்பொழிகளின் வழியாக தள்ளுகிறவர்கள் முக்கிய நன்றாகும். என்னுடைய தப்பிதங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தார்கள். என்னுடைய பாவங்களே என்னை தூய்மைப்படுத்தியவர்கள். உமக்கு உகந்த பிள்ளைகளாக நான் வாழ்வழிக்கு ஆண்டு துணை செய்கிறார்கள். எல்லா புதிய கணம் மாற்றுவை யாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே இருக்கிறோம். எங்கள் ஆண்டு மீட்டமாக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கிறோம் அன்பு நிறைய நல்ல கடவுளே. ஆமே. அனைத்து ஆற்று நிறைந்தவருடைய தாயும் தந்தையுமாக கடவுளும் நம்முடைய ஆண்டு மீட்டமாக இயேசு கிறிஸ்துவைய அருள் அமைதி தூயாவை வல்லமங்கள பாதுகாப்பு பராமரிக்கும் மாராதித்தியுடன் நடிக்கும் ஒரு மயக்கம் வாழ்ந்தது இன்று எங்கள் எல்லா காரணமான நீடித்த வாழ்க்கை காரணமாக ஆமே.